வயலன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இப்போ நார்மலைஸ் பண்றாங்க. நார்மலைஸ் பண்றாங்கங்கிறத விட வந்து அத நிறைய காரணங்கள்னால வந்து பொறுத்துக்கிட்டு போறாங்க. சோ நான் இதை வந்து ஒருத்தங்களை வச்சு சொல்லல, என்னோட பேஷன்ஸே மோர் தென் நிறைய பேர், ஒரு 50க்கு மேல வந்துட்டு உள்ள பேஷன்ஸ் வந்து நான் பார்த்திருக்கேன். ஈவன் அவங்களோட தாடையை வந்து அடிச்சு உடைச்சாலோ மண்டையை அடிச்சு உடைச்சாலோ எந்த பண்ணாலுமே அவங்க வந்து அதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் அப்படின்னு நான் கேட்டு பார்த்ததுல அவங்களுக்கு குழந்தைகள் ஒரு காரணமா இருக்குது, இன்னொன்னு அவங்க வந்துட்டு தனியா வெளியே போய் அவங்களால வந்து சர்வைவ் ஆக முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு கிடையாது, மூணாவது வந்து அவங்களோட பேரண்ட்ஸ் வீட்டுல என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு காரணமும் இருக்கு. சில லவ் மேரேஜ் பண்ணவங்க வந்துட்டு நான் வீட்டை எதிர்த்து கல்யாணம் பண்ணிருக்கேன், சோ இவங்களை மீறி நான் எங்கேயும் போக முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்தையும் வந்து சொல்றாங்க. சோ இது எதுவுமே வந்துட்டு ஒத்துக்க முடியாது. ஏன் அப்படின்னா வந்துட்டு வயலன்ஸ் அப்படிங்கிறது எந்த ஒரு கட்டத்திலயும் வந்து நம்ம அதை ஆதரிக்க கூடாது, நம்ம தாங்கிக்கவும் கூடாது. சோ அது ஹஸ்பண்டா இருந்தாலும் சரி, இல்ல உங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்களா இருந்தாலும் சரி, ரொம்ப பாசமா இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் வன்முறை அப்படிங்கிறத வந்து ஆதரிக்கவே கூடாது. உங்களுக்கு வந்து பிடிக்கல அப்படின்னா நீங்க வந்து உங்களுடைய கருத்தை வந்து நீங்க சொல்லலாம், அதை தவிர இன்னொருத்தவங்களை போய் அடிச்சு நீங்க வந்துட்டு அவங்களை துன்புறுத்த கூடாது. சோ பெண்கள் வந்து இதுல ஏன் வந்துட்டு நான் திடமா இருக்கணும் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, நீங்க உங்களை பார்த்துதான் உங்களோட குழந்தைகள் வந்து வளருவாங்க. சோ ஆண் குழந்தையா இருந்தா இதுல நம்ம வந்து ஒரு பெண்ணை வந்து காயப்படுத்தினாலும் அவங்க எங்கேயும் போக மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு தைரியத்தோட அவங்களும் அதே தான் பார்த்து படிப்பாங்க. பெண்களா இருந்துச்சு, பெண் குழந்தையா இருந்தது அப்படின்னா நம்மளும் வந்து பொறுத்துதான் போகணும் அப்படிங்கிற ஒரு தவறான கருத்தை வந்து மனசுல விதைப்பாங்க. சோ ரெண்டுமே வந்து தப்பு. நீங்க வந்து வன்முறை உங்க ஹஸ்பண்டோ இல்ல வந்து வேற யாராவது பண்றாங்க அப்படின்னா நீங்க தைரியமா வந்து அதை எதிர்த்து கேளுங்க, அதை வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க, இல்ல ஹெல்ப் லைன்ல வந்து போய் கேளுங்க. அது முடியாத பட்சத்துல இல்ல எனக்கு என் கணவர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்க ஒரு நல்ல மனநல மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போயிட்டு அவங்களோட ஹேபிட்ட வந்து எப்படி சேஞ்ச் பண்றது அப்படிங்கறத பாருங்க. கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்க. நிறைய வந்து சொல்யூஷன் இருக்கு, நீங்க வந்து சொல்யூஷனை தேடணும். அதை பொறுத்து போறதுனால உங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு முடிவுமே வந்து இருக்காது. சோ அது வந்து அப்படியே போயிட்டே இருக்கும், பிளஸ் அது உங்களோட ஜென்ரேஷனையும் வந்து பாதிக்கும். சோ மத்தவங்களும் அந்த குழந்தைங்களும் வந்து சொசைட்டிக்கு ஒரு பேட் எக்ஸாம்பிளா வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கும். சோ அதனால தயவு செஞ்சு நீங்க வந்து அதை டாலரேட் பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய பேஷன்ஸ பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. நிறைய ஹெல்ப் லைன் இருக்கு, அதே மாதிரி நிறைய சுய உதவிக்குழு இருக்குது. சோ பெண்கள் வந்துட்டு தைரியமா வந்து முன் வந்து அவங்களுடைய கஷ்டத்தை வந்து பகிர்ந்துக்கணும். நீங்க வந்துட்டு சோசியல் மீடியாஸ்ல நிறைய வந்துட்டு ஜஸ்டிஸ் வேணும் அந்த மாதிரி எல்லாம் கமெண்ட்ஸ் நிறைய வந்து பெண்கள் தான் பண்றாங்க, நானும் பாக்குறேன். பட் நீங்க வந்துட்டு உங்களோட பர்சனல் லைஃப்ல வந்து எப்படி இருக்கீங்க அப்படிங்கறதையும் யோசிச்சு பார்த்துட்டு நீங்க தைரியமா வந்துட்டு உங்களுடைய பிரச்சனைகளை வந்து வெளியே வந்து சொல்லணும். இதுல இன்னொரு விஷயம் வந்து ஆட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்க உங்களை யாராவது வந்துட்டு தப்பா வந்து போட்டோவோ இல்ல ஏதாவது ஒன்று எடுத்துட்டு மிரட்டுறாங்க அப்படின்னா, இப்ப ஆன்லைன்லயே வந்து சைபர் கிரைம் இருக்குது. சோ நீங்க உங்களோட பேரை கூட வெளியே சொல்ல தேவையில்லை. அதுல கம்ப்ளைண்ட் உங்களுக்கு வந்த ரெக்கார்டிங்ஸ் அதே மாதிரி த்ரெட்டனிங் மெசேஜ் எல்லாத்தையுமே வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதுல அப்லோட் பண்ணலாம். சோ பெண்கள் வந்து எதை பத்தியுமே கவலைப்படாம இந்த வந்து நீங்க அணுகலாம். ஸோ தெரியாதவங்களுக்கு வந்து இந்த மெசேஜ் வந்து ரீச் ஆகுறதுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாரா இருந்தாலும் வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, இல்ல நீங்களே சொல்லுங்க. ஸோ பெண்கள் வந்து அவங்களுடைய பாதுகாப்பு அதே மாதிரி அவங்களுடைய மன நிம்மதி எல்லாத்தையும் வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். ஸோ ஆண்களும் பண்ணணும், பட் பெண்கள் வந்து அதிக அளவுல வந்து பாதிக்கப்படுறாங்க. ஸோ இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.